வெல்கம் பேக் தமிழ் ட்ரீட் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கொரோனா கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அரசு வருவாய் அரசத்தித்திரிடர் மேலாண்மை துறை நாள் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை தலைவர்களுடன் ஊரடங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது பண்டிகை காலங்களில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது தமிழ்நாட்டில் பரவி வரும் ஒரு கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் நோயை கருத்தில் கொண்டும் தடுப்பூசி செலுத்தும் பணியை விரைவுபடுத்துவதும் தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாண்விமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கா பொன்முடி அவர்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வா வேலு அவர்களும் மற்றும் மாண்புமிகு மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாளிட்ட அறிக்கையின்படி கொரோனா நோய் தடுப்பு கட்டுப்பாடுகள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையிலும் பரவி வரும் உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் நோயை கருத்தில் கொண்டும் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதியும் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நீடித்து உத்தரவிடப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூடுவதால் கொரோனா நோய் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி கீழ்கண்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சமுதாய கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள தடை தொடரும் மலையர் விளையாட்டு பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி அனைத்து பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அனைத்து பொருட்காட்சிகளும் மற்றும் புத்தக கண்காட்சிகளும் நடத்துவது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள பின்வரும் செயல்பாடுகள் உரிய கட்டுப்பாடுகளுடன் தொடர்ந்து அனுமதிக்கப்படும் அதில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பள்ளி வகுப்புகள் கல்லூரிகள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் அனைத்தும் பின்பற்றி செயல்படும் வழிபாட்டு தலங்களை பொறுத்தவரை தற்போது நடைமுறையிலுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளே தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் உணவகங்கள் விடுதிகள் அடுமனைகள் தங்கும் விடுதிகள் மற்றும் உறைவிடங்களில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்கள் மட்டும் அமர்ந்து உணவு அறிந்து அனுமதிக்கப்படும் பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சம் நூறு நபர்களுடன் மட்டும் நடத்த அனுமதிக்கப்படும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் ஐம்பது நபர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படும் துணிக்கடைகளில் மற்றும் நகைக்கடைகளில் ஒரு நேரத்தில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுக்கு மிகாமல் செயல்படுவதை கடை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் கேளிக்கை விடுதிகளில் உள்ள உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டுகள் உணவகங்கள் ஒரு நேரத்தில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்கள் ஒரு நேரத்தில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் பொது போக்குவரத்து பேருந்துகளில் உள்ள இருக்கைகளுக்கு மிகாமல் பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படும் மெட்ரோ ரயில்களில் ஐம்பது சதவீத இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் திரையரங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து அரங்கங்களிலும் அனுமதிக்கப்பட்ட இருக்கைகளில் அதிகபட்சம் ஐம்பது சதவீத பார்வையாளர்களுடன் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் திறந்த வெளி விளையாட்டு மைதானங்களில் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி விளையாட்டு போட்டிகள் நடத்த அனுமதிக்கப்படும் உள் விளையாட்டு அரங்குகளில் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி ஐம்பது சதவீத பார்வையாளர்களுடன் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த அனுமதிக்கப்படும் அழகு நிலையங்கள் சலூன் மற்றும் ஒரு நேரத்தில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயற்பாடுகள் உரிய கட்டுப்பாடுகளுடன் தொடர்ந்து அனுமதிக்கப்படும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒமைக்ரான் வைரஸ் அதிகம் தாக்க வாய்ப்புள்ளதால் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி இருந்தும் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் உடனடியாக இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கடைகளில் நுழைவு வாயில் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தும் வகையில் கை சுத்திகரிப்பான் கட்டாயமாக வைக்கப்பட்டதோடு உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவி கொண்டு பரிசோதனை செய்ய வேண்டும் கடைகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிவதை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தவறும் பட்சத்தில் சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வணிக நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளப்பட வேண்டும் அனைத்து நிறுவனங்களும் குளிர்சாதன வசதியை தவிர்த்து வாடிக்கையாளர்களை அனுமதிக்கும் போது சமூக இடைவெளியில் கட்டாயம் கடைபிடிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நோய் தொற்றுக்கு உள்ளானவர்கள் கண்டறிதல் நோய் தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பு இருந்தவர்களை கண்டறிதல் சிகிச்சை அளித்தல் தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுதல் ஆகிய கோட்பாடுகள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கு நோய் தொற்று உள்ள பாதிப்புக்குள்ளானவர்கள் உள்ள பகுதிகளில் நோய் கட்டுப்பாடு மண்டல எல்லைகளை நுழைவு வரை வரையறை செய்து நிலையான வழிகாட்டு நடைமுறைகளின்படி தீவிரமாக நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் வரையறுக்கப்பட்ட நோய் கட்டுப்பாடுகள் பகுதிகளில் கீழ்கண்ட நோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் நோய் கட்டுப்பாடு பகுதிகளில் அத்தியாவசியமாக செயல்பாடுகள் மற்றும் அனுமதி அளிக்க வேண்டும் இந்த நோய் கட்டுப்பாடு பகுதிகளில் மருத்துவ அவசர சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல் தவிர இதர செயல்பாடுகள் அனுமதி இல்லை நோய் கட்டுப்பாடு பகுதிகளில் தீவிரமான நோய் தொற்று பரவலை வீடு வீடாக கண்காணிக்கும் குழு அமைத்து கண்காணிக்கப்படும் கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடு நடைமுறைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு விதிமீறல்களில் ஈடுபடுவர்கள் மீது அபதாரம் விதிக்கப்படும் தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் தற்போது உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் நோய் பரவி வருவதால் பொது இடங்களில் கொரோனா தடுப்பு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றுவதை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் உறுதிப்பட செய்ய வேண்டும் தொழிற்சாலைகளில் வணிக நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் கொரோனா நோய் தடுப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் அனைவரும் கூட்டம் கூடுவதை தவிர்க்குமாறும் பொது இடங்களில் கட்டாய முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் மேலும் மாவட்ட நிர்வாகம் பெருநகர சென்னை மாநகராட்சி மருத்துவத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் நடத்தப்படும் தடுப்பூசி முகாம்களுக்கு சென்று பொதுமக்கள் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசியினை கட்டாயம் செலுத்திக் கொள்ளுமாறும் மக்கள் நலன் கருதி அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தான் இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்